நாடாளுமன்ற தேர்தல் 2019. தேர்தல் நாளுக்கு இன்னும் 3 வாரங்களே முழுசா இருக்கிற நிலையில களம் சூடுபிடிச்சிருக்கு அப்படிங்கறத நீங்களே நிச்சயம் உணர்ந்திருப்பீங்க. எதிரில சேர்ந்து இருக்கிற கூட்டணியை பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் யார் நாட்டின் நலனுக்காக இணைஞ்சிருக்கிறாங்க, யார் தன்னோட சுயநலனுக்காக இணைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படிங்கிற கோட்பாடின் அடிப்படையில் செயல்படும் திமுகவும் அதன் தலைவர் மு க ஸ்டாலினும் பரபரப்பும் உற்சாகமாக களத்தில் இருக்க, அந்த பக்கம் இருக்க அதிமுகவோ எந்த வேலையும் செய்ய முடியாம ஈ ஓட்டிட்டு இருக்கிறாங்க. எப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? நீங்களே எடப்பாடி பிரச்சாரத்துக்கு போன லட்சணத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எங்கள் தலைவன் பண்டு முருக நன்னன், கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை கிருப்பி, சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி. ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர்க்குணம் கொண்ட போர் வால் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டுமுருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாத்துட்டீங்களா? இப்ப நம்ம தலைவர் ஸ்டாலினுக்கு சேர்ந்த கூட்டத்தையும் மக்களின் பேராதரவையும் நீங்களே பாருங்க. தளபதி எங்க போனாலும் மக்கள் வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. பரபரப்பா இருக்கிற தேர்தல் களத்துல நம்ம தலைவரோட இந்த வார செயல்பாடுகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் நம்ம களத்தில் தளபதி நிகழ்ச்சியில. கடந்த வாரத்துல கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் பல்வேறு இயக்க தலைவர்கள் நம்ம தலைவர் மு க ஸ்டாலினை நேர்ல பார்த்து திமுக கூட்டணிக்கு தங்களோட ஆதரவை தெரிவிச்சாங்க. அந்த பரபரப்பு இந்த வாரமும் தொடர்ந்துச்சு. இந்த நிலையில திமுக போட்டியிடும் 20 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல தலைவர் ஸ்டாலின் வெளியிட்டாரு. பட்டியலை வெளியிடறதுக்கு முன்னாடி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் துயில் கொள்ளும் மெரினா சமாதிக்கும் அவர் வாழ்ந்த கோபாலபுரம் இல்லத்துக்கும் நேர்ல போய் மரியாதை செஞ்சாரு தலைவர் ஸ்டாலின். அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் பேராசிரியர் வீட்டுக்கும் போய் ஆசி வாங்கிட்டு வந்தார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியல் மட்டுமல்லாம 18 சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலும் வெளியாச்சு. இதுல கழகத்துக்காக நேர்மையா களத்துல உழைச்ச மக்கள் ஆதரவு பெற்ற வேட்பாளர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. 40 தொகுதிகளிலும் திமுக தலைமையில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய அணியில் போட்டியிடுது. ஆக எல்லா தொகுதிகளையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு வெறுப்பாக இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு இந்த ஆட்சியை உடனடியாக தூக்கி எறிய வேண்டும் என்று கருதி கொண்டிருக்கிறார்கள், அது மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாக இருந்தாலும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாக இருந்தாலும் அதை அப்புறப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள். திமுகவில் வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சு மக்களை சந்திக்கும் பணிகள் விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அதிமுகவில் எனக்கு சீட்டு உனக்கு சீட்டுன்னு தலைமை அலுவலகத்தில் அடிதடி நடந்திருக்கு, அதுவும் இபிஎஸ் ஓபிஎஸ் முன்னாடியே. இது என்ன, அதிமுகவுக்கு புதுசா என்ன? திமுகவில் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டதை அடுத்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட திமுக தேர்தல் அறிக்கை வெளியானது. தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேசின தலைவர் ஸ்டாலின் இந்த தேர்தலில் கதாநாயகனும் கதாநாயகியும் திமுக தேர்தல் அறிக்கை தான் அப்படின்னு சொன்னார். அது வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்லைங்க, 100%க்கு 100 உண்மை. ஏன்னா அதில் இருந்த வாக்குறுதிகள் அப்படி.
என்னன்னு கேக்குறீங்களா? தலைவரே சொல்றாரு, நீங்களே கேளுங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல நிச்சயமாக வில்லனாக நாம் இருக்க மாட்டோம். எனவே கதாநாயகன் கதாநாயகியாக இருந்து இந்த தேர்தல் அறிக்கையை மக்களிடம் கொண்டு செல்ல இருக்கக்கூடிய குறிப்பாக ஊடகத் தொடர்கள்லாம் வந்திருக்கிறீர்கள், ஆக பத்திரிகை உலகத்தை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் நிச்சயமாக இதை நல்ல வகையில் மக்களிடத்தில் எடுத்துக்கொண்டு செல்வீர்கள் நம்பிக்கையோடு. உங்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் முன்கூட்டியே இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதிலேயும் குறிப்பாக நீட் தேர்வு ரத்து, கல்விக் கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, பழைய முறையில் பெட்ரோல் டீசல் விலை நிர்ணயம், டோல் கட்டணம் ரத்து உள்ளிட்ட திட்டங்கள் மக்களிடம் பெருவாரியான வரவேற்பை பெற்றிருக்கு. வாக்குறுதிகள் அத்தனையும் நாங்கள் உறுதியாக நிறைவேற்றுவோம்னு திமுக சொல்லியிருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுக தேர்தல் அறிக்கையில் எல்லா வாக்குறுதியும் மத்திய அரசுக்கு வலியுறுத்துவோம், மத்திய அரசுக்கு அழுத்தம் தருவோம் அப்படின்னே இருந்தது. இது மக்களை ரொம்ப எரிச்சலடைய வச்சிருக்கு. கட்சியை அடகு வச்சவங்க கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும் தானே கேக்குறீங்க? அதுவும் சரிதான். நாள்தோறும் நிர்ணயிக்கப்படும் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு உள்ளிட்ட பெட்ரோலிய பொருட்களின் விலைகளை கட்டுக்குள் வைத்திட நிர்வகிக்கப்பட்ட விலை முறை அட்மினிஸ்ட்ரேட்டட் பிரைசிங் மெக்கானிசம் மீண்டும் கொண்டு வரப்படும். மருத்துவக் கல்லூரிகளில் பட்டம் மற்றும் பட்ட மேற்படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கு நடத்தப்படும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். மாணவர்கள் பெற்றுள்ள கல்வி கடன்கள் அனைத்தையும் முழுவதுமாக தள்ளுபடி செய்ய உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். நெடுஞ்சாலைகளில் தனியாரின் சுங்கவரி வசூல் உரிமம் முடிந்த பின்னரும் வசூலிக்கப்படும் சுங்க கட்டண வசூல் ரத்து செய்யப்படும். திமுகவின் தேர்தல் அறிக்கை கதாநாயகனாயிருக்க களத்தில் கதாநாயகனாய் இறங்கினாரு தலைவர் ஸ்டாலின். 20ஆம் தேதி தன்னுடைய முதல் பிரச்சார கூட்டத்தை கலைஞர் பிறந்த மண்ணான திருவாரூர்ல கலைஞர் ஆசியுடன் தொடங்கினார். ஏற்கனவே கூடியிருக்கிற கூட்டத்துல சொகுசா ஹெலிகாப்டர்ல போய் இறங்கி வியர்வை கூட வராம ஏசி காத்துல நின்று பேசுறதுக்கு நம்ம தலைவர் என்ன, ஜெயலலிதாவா இல்ல எடப்பாடியா? நம்ம தலைவர் மக்களின் தலைவர். அந்த உணர்வை மக்கள் மனதுல மீண்டும் ஒரு முறை ஆழமா பதிய வச்சிருக்கிறாரு தலைவர் ஸ்டாலின். அதிகாலையிலும் வீடு வீடாக சென்று மக்களை சந்திச்சு ஆதரவு கேட்டாரு. அப்போ அவரை பார்த்த மக்கள் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை நீங்களே பாருங்க. நடந்த கூட்டத்தில் 1 மணி நேரம் 15 நிமிடம் பேசிய தலைவர் ஸ்டாலின், பாசிச பாஜக அரசும் அராஜக அடிமை அதிமுக அரசும் தமிழகத்தையும் இந்தியாவையும் எப்படியெல்லாம் வஞ்சித்திட்டிருக்கு அப்படின்னும், எப்படியெல்லாம் மதவாதத்தையும் ஊழலையும் புகுத்திட்டிருக்கு அப்படின்னும் விரிவா மக்களிடம் எடுத்துரைச்சார். அதிலும் குறிப்பா தமிழகத்தை மிகவும் உலுக்கிய கஜா புயல் பாதிப்பின் போது மக்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாம மாமனார் வீட்டில் கெடா விருந்து சாப்பிட்டிருந்த எடப்பாடி மற்றும் ஆறுதல் சொல்லக்கூட மனம் இல்லாம வெளிநாடுகளில் ஊர் சுத்திக்கிட்டு இருந்த மோடியையும் பத்தி சாடியிருந்தார். அது அந்த மக்களின் கோபத்தை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி இருந்துச்சு. கஜா புயல் வந்துச்சு, அடுத்த நாள் நான் வரலையா, அடுத்த நாள் நம்முடைய கழக தொடர்கள்லாம் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு போகலையா? ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வந்தாரா? அடுத்த நாள் வந்தாரா? சேலத்தில் இருந்தார், மாமனார் வீட்டில் கடா வெட்டிக்கிட்டு இருந்தாங்களாம். அவரே சொன்னார், எங்க வீட்டில் விருந்து, வீட்டில் ஒரு நிகழ்ச்சின்னு அவரே வெளிப்படையாக சொன்னார். ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சியா? ஏதோ கடா வெட்ட விருந்தா? அதற்கு பிறகு தொடர்ந்து நாம் குரல் கொடுத்தோம், முதலமைச்சர் ஏன் நின்று வரல? நான் மட்டுமா, எதிர்கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் குரல் கொடுத்தார்கள். பொதுமக்கள் கேட்டாங்க, அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கேட்டாங்க, நாங்க போனப்போ கேட்டாங்க. அதுவும் 5-6 நாட்களுக்கு பிறகு ஹெலிகாப்டர்ல வந்தாங்க. ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற போது ஹெலிகாப்டர்ல நம்மா போவாங்க? ஹெலிகாப்டரை பார்த்து வணக்கம் வச்சவங்க எல்லாம் ஹெலிகாப்டர்ல வந்தாங்க. ஹெலிகாப்டர்ல போறது நான் தவறுன்னு சொல்லல, அவசரத்துக்கு அவசியத்துக்கு போக வேண்டியதுதான்.
ஐந்தாயிரம் நாட்கள் கழித்து ஒரு முதலமைச்சர் ஹெலிகாப்டர்ல வந்து ஒரு அரை மணி நேரம் சுத்திட்டு கிளைமேட் சரியில்லை போயிட்டாங்க. கிளைமேட்டுக்கே பொறுக்கல எடப்பாடி வர்றது. பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் ஒரு ஆறுதல் செய்தி நேரடியா வரல. இப்ப வராரு தேர்தலுக்கு, தேர்தல் இப்ப தேர்தல் வந்து விட்ட காரணத்தினால வராரு. இன்னைக்கு கூட பத்திரிகை செய்தி இன்னொரு முறை வரப்போறாராம் மோடி அவர்கள். நான் கேட்கிறேன், குஜராத் மாநிலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அமைதியாக இருந்திருப்பாரா? தமிழ்நாடு என்ன அவ்வளவு எழுச்சியவாயர்களா? ஏமாந்த சோனகிரியா? அனிதாவின் மரணத்துக்கு நீதி எங்கே? ஏழு தமிழர்கள் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய வேண்டும்னு போட்ட தீர்மானம் எங்கே? ரத்து செஞ்சிட்டீங்களா? கால் நூற்றாண்டு காலமாக சிறை கோட்டடியில் இருப்பவர்களுக்கு நீதி எங்கே அப்படின்னு அதிமுக செய்த சூதையும் மக்களிடம் எடுத்து சொன்னார். அரியலூரில் அனிதா என்ற ஒரு பெண், ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டு மாண்டிருக்கிறார் என்று சொன்னால், எத்தனை பேர் அனிதாவை போல இன்றைக்கு அந்த நிலைக்கு போக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஆக அந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று ரெண்டு முறை சட்டமன்றத்தில் அந்த தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டு ஏகமனதாக திமுக ஏகமனதாக வரவேற்கிறோம். ஆளுங்கட்சி அதிமுக கொண்டு வந்த காரணத்தால் அதை எதிர்த்தோமா? கொண்டு வர வேண்டும் என்று பேசியவர்கள் நாங்கள். அதற்கு பிறகு அது டெல்லிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் போனது ஜனாதிபதியுடைய அலுவலகத்திற்கே போகல. நிர்மலா சீதாராமனை சொன்னார், இன்னும் எங்களுக்கு வரலையே. எத்தனை முறை அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் போன்ற அமைச்சர்கள் எத்தனை முறை டெல்லிக்கு போயிருப்பாங்க? எத்தனை முறை அங்க இருக்கக்கூடிய பிரதமர், அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் எத்தனை முறை சென்னைக்கு வந்திருப்பாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாங்க? இப்ப தேர்தல் நேரத்தில் எத்தனை முறை வந்துட்டு போயிட்டு இருக்காங்க பாக்குறீங்கல்ல? திருட்டுத்தனமா வரக்கூடிய அந்த நிலையை வந்துகிட்டு இருக்கு இப்போ. ஆக அப்பொழுதெல்லாம் வலியுறுத்துவதற்கு யோக்கியதை இல்லையா, அருகதை இல்லையா? ஆக அதெல்லாம் விட்டுட்டு இப்ப மீண்டும் அதை நாங்கள் கொண்டு வந்து செய்து தருவோம், நிறைவேற்றுவோம், அதை தடுத்து நிறுத்துவோம் என்று ஒரு பொய்யான வாக்குறுதிய ட்ரைனிங் சென்டர் நடந்துட்டு இருக்கு. இந்த அரசு நீட்டை ஏத்துக்கிட்டு நீட்டு உள்ள நுழைஞ்சு அதுக்கு என்னென்ன தேவையான அடிப்படை வேலைகள்லாம் உண்டோ அதெல்லாம் மாநில அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆக யாரை ஏமாற்ற? அடுத்ததா திருச்சியில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பேசிய தலைவர் மு க ஸ்டாலின், மக்கள் நலன்ல கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத அதிமுக அரசு பணத்தை சுருட்டவே மோடிக்கு ஜால்ரா அடிக்கிறாங்கன்னு பேசினார். அதுலயும் குறிப்பா சசிகலாவின் காலில் விழுந்து முதல்வர் பதவியை பிடித்த எடப்பாடி அதை தக்க வைக்கவே மோடி காலை பிடிக்கிறார் அப்படின்னு சொன்னாரு தலைவர் ஸ்டாலின். மோடி அவர்களை பொறுத்தவரையில் தன்னுடைய பதவிக்காக, தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக, சுயநலத்திற்காக எதையும் செய்யக்கூடிய ஒருவர்தான் இந்தியாவினுடைய பிரதமராக இன்றைக்கு மோடி வீற்றிருக்கிறார்கள். எடப்பாடியை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதற்கு ஆதாரங்கள் நீங்கெல்லாம் பலமுறை வாட்ஸ்அப்ல பார்த்திருப்பீங்க, பேஸ்புக்கில் பார்த்திருப்பீங்க, தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் முதலமைச்சர், ஆக ஓபிஎஸ் முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி சசிகலா முதலமைச்சராக ஆக வேண்டிய காலகட்டத்தில் அவருக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தருகிறது, 4 வருஷம் சிறை தண்டனை, உடனடியாக பெங்களூர் சிறைக்கு செல்ல வேண்டும் என்ற உத்தரவு வருகிறது, சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வந்தது, அதனால் தான் எண்ணிக்கொண்டிருந்த ஆசைப்பட்டுக் கொண்டிருந்த முதலமைச்சர் பதவியில் உட்கார முடியாத நிலை உருவாகி சரி யாரை முதலமைச்சராக நியமனம் செய்யலாம் என்று யோசித்த நேரத்தில்
அப்பொழுது யுபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலாவுடைய காலிலே விழுந்தல்ல தவழ்ந்து சசிகலாவின் காலில் தவழ்ந்து பதவியை பெற்று அந்த பதவியை காப்பாற்றிக் கொள்ள மோடியின் கைகளை கால்களாக கருதி இன்றைக்கு அவருக்கு ஜால்ரா போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அந்த கூட்டத்தில் எடப்பாடியை மட்டுமல்லாம மோடியையும் கிழிச்சு தொங்க விட்டாரு தலைவர் ஸ்டாலின். இதுவரைக்கும் ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கிற மோடி பயண செலவா 1500 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கிறாரு. அதெல்லாம் உங்க அப்ப வீட்டு காசான்னு தலைவர் கேட்டதும் மக்கள் கூட்டம் கை தட்டி ஆர்ப்பரிச்சது. 4 வருஷமா பிரதமருடைய சாதனை என்னன்னு கேட்டீங்கன்னா 84 முறை வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறார். இந்த 4 வருஷத்துல பிரதமர் மோடி அவர்கள் 84 முறை இந்த 84 முறை போயிட்டு வந்தார் பாருங்க, அதுக்கு என்ன செலவாயிருக்கு தெரியுமா? 1500 கோடி ரூபாய். யார் விட்டு பணம்? உங்க அப்பன் விட்டு பணமா? நாட்டினுடைய மக்களுடைய வரி பணம். இவர் இந்தியாவுடைய பிரதமரா அல்லது வெளிநாட்டினுடைய பிரதமரா? அதோட பொள்ளாச்சி பயங்கரத்துல இந்த அதிமுக அரசு கள்ள மௌனம் காப்பது ஏன் அப்படின்னு உணர்ச்சி பொங்க கேள்வி எழுப்பினாரு நம்ம தலைவர் ஸ்டாலின். ஒரு 15-20 நாட்களாக தொலைக்காட்சிகளில் பத்திரிகைகளில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, ஒரு கொடுமையான செய்தி, நினைத்தே பார்க்க முடியாத செய்தி, பொள்ளாச்சி சம்பவம். கடந்த 7 வருஷமாக அந்த பொள்ளாச்சி பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய இளம்பெண்களுடைய பாலியல் பிரச்சனை எவ்வளவு மோசமான நிலையில அங்கு நடந்திருக்கிறது, அதற்கு யார் எல்லாம் பக்கபலமாக இருந்திருக்கிறார்கள், யாருடைய வாரிசுகள் எல்லாம் அதற்கு துணை நின்றிருக்கிறார்கள், சில இளம்பெண்களை காரில ஏற்றிக்கொண்டு வேகமாக செல்லுகிற போது அந்த பெண் தப்பித்து காரை விட்டு கீழே குதிக்கிற நேரத்தில் குதித்த இடத்திலேயே மாண்டு போயிருக்கிறார் என்ற செய்தியை நாம் ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பே பார்த்தோம், படித்தோம். இதுவரையிலே முறையான வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? இதுவரையில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்களா? நான் கேட்கிறேன், எவ்வளவு பெரிய சம்பவம்! தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் மட்டும் இல்ல, அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கண்டிக்கிறார்கள், வேதனைப்படுகிறார். உலக நாடுகளில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் இது குறித்து பேஸ்புக்கில் ட்விட்டரில் செய்தியை வேதனையோடு வெளியிட்டு இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கு. 7 வருஷமா ஆளுங்கட்சியான அதிமுக துணையோடு இந்த கொடுமை நடந்திருக்கு. அதை இளம்பெண்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சில பேர் தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போயிருக்கிறார்கள். துணை சபாநாயகராக இருக்கக்கூடிய ஒருவருடைய மகனே இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ற செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஏதாவது ஒரு இரங்கல் செய்தி, ஒரு ஆறுதலாக ஒரு துக்கச் செய்தி, அல்லது இதை கண்டிக்கின்ற வகையில் ஒரு செய்தி இதுவரையில் கொடுத்ததுண்டா? இதுவரையில் ஏதேனும் ஏதாவது பத்திரிகையில் வந்திருக்கிறதா? ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஆக இந்த கொடுமைகளுக்கெல்லாம் ஆளுங்கட்சிதான் காரணமாக இருந்திருக்கிறது. இதற்குரிய தண்டனையை இப்பொழுது பெறுகிறார்களோ பெறவில்லையோ, நாம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இதற்குரிய தண்டனையை அவர்கள் பெற்றே தீருவார்கள், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பாஜக ஆதிக்க சாதிகளின் கட்சி, பெரும் முதலாளிகளுக்கு துணை போகிற கட்சி, மதவாத கட்சி அப்படிங்கறத வலியுறுத்தின தலைவர் ஸ்டாலின் அதிமுக ஊழல் கட்சி அப்படிங்கறதையும் பதிவு செய்ய தவறல. சேலத்தில் நடந்த கூட்டத்தில் பேசிய தலைவர் ஸ்டாலின், தமிழகத்தில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மற்றும் சிறுபான்மையினருக்கு திமுக வாங்கி கொடுத்த உரிமைகளை பட்டியலிட்டார். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம், விவசாய பெருங்குடி மக்கள் கூட்டுறவு வங்கிகள் வாங்கியிருக்கக்கூடிய கடன் 7000 கோடி ரூபாய் ரத்து,
காவேரி நடுவர்மன்றம் உருவாக்கியது, மண்டல் கமிஷன் பரிந்துரையை அமல்படுத்தியது, சமத்துவபுரங்களை அமைத்தது. இதே தாய்நாடு நம்முடைய தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்ற பெயரை சூட்டியது, சுயமரியாதை திருமணம் செல்லும் என்ற சட்டத்தை நிறைவேற்றி தந்தது. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்கிற சட்டத்தை நிறைவேற்றி தந்தது. மாற்றுத் திறனாளிகளை மேம்படுத்தியது, திருநங்கையர் வாழ்வில ஒளியேற்றியது, மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கியது, அரசு ஊழியர்களுடைய ஊதியத்தை உயர்த்தியது, ஏராளமான மருத்துவக் கல்லூரிகளை தமிழகம் முழுவதும் கொண்டு வந்தது, சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு, அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு, நம்முடைய தாய்மொழியாம் செம்மொழி தமிழ் மொழிக்கு செம்மொழி என்கிற அந்தஸ்தை பெற்றுத்தந்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதேபோல் நம்முடைய மதிப்பிற்குரிய தங்கபால் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார, 1553 கோடி ரூபாய் செலவில் சேலம் உருக்காலை சர்வதேச தரத்திற்கு உயர்த்தி புதிய குளிர் உருட்டாலையை தலைவர் கலைஞர் அன்றைக்கு பெற்றுத் தந்தார்கள். அதேபோல சேலத்தில் புதிய ரயில்வே மண்டலம் 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில், சேலம் அரசினர் மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரியை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவக் கல்லூரியாக மாற்றி தந்தது, சென்னை மாநகரில் மெட்ரோ ரயில் திட்டம், கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட மக்கள் பயன்படக்கூடிய வகையில் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், இப்படி பல திட்டங்களை நாம் ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்தில் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். எடப்பாடி மோடியை மட்டுமல்லாது அந்த கூட்டணியில புதிதாக பதவிக்காகவும் பணத்துக்காகவும் சேர்ந்திருக்கும் ராமதாஸ் அன்புமணியையும் விளாசு விளாசுன்னு விளாசினார். டயர் நக்கி டயர் நக்கின்னு ஓபிஎஸ்சியும் இபிஎஸ்சியும் சொல்லிட்டு அவங்களுக்காக ஓட்டு கேட்கறது நல்லாவா இருக்கு மிஸ்டர் அன்புமணி அப்படின்னு நான் கேட்கலங்க, தலைவர் ஸ்டாலினே கேட்டிருக்கிறார். மோடியும் எடப்பாடியும் சேர்ந்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆக ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ புதுசாக இப்போ மூணாவது ஒருத்தர் சேர்ந்திருக்கிறார். இப்போ யாருன்னு தெரியும் உங்களுக்கு? பெருமதிப்பிற்குரிய ஐயா அவர்கள் இப்போ கூட்டு சேர்ந்திருக்கிறார். ஏன்னா கேட்டதெல்லாம் இப்போ கிடைச்சிருக்கு, அவருக்கு சீட்டு மட்டுமா கிடைச்சிருக்கு, எல்லாம் கிடைச்சிருக்கு. ஒருவேளை கேட்டதை விட அதிகம் கூட கிடைச்சிருக்கலாம். இன்றைக்கு எதிரணிகள் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அது கொள்கை கூட்டணி அல்ல, பேரத்தின் அடிப்படையிலே நடந்திருக்கக்கூடிய கூட்டணி. ஆக அதை நீங்கள் புரிந்து கொண்டாக வேண்டும். கொலை குற்றங்கள் இருந்து தப்பிக்க எடப்பாடி அமித்ஷாவோட கூட்டணி வச்சிருக்கிறாரு. மார்வாடி கிட்ட அடகு வச்சதை கூட மீட்டிடலாம், ஆனா அமித்ஷா கிட்ட அடகுக்கு போன அதிமுக இனிமே அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம தலைவர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு பெற்று தந்தவர் தலைவர் கலைஞர். ஆனா அந்த நன்றி உணர்வு கூட இல்லாம கொள்ளைக்கார பாஜக மற்றும் அதிமுகவோட கூட்டணிக்கு போய் வன்னிய மக்களை ஏமாத்தி இருக்கிறாரு ராமதாஸ் அப்படின்னு தலைவர் ஸ்டாலின் தர்மபுரியில நடந்த கூட்டத்துல பேசியிருக்கிறாரு. ஆனா ஒன்று மட்டும் உண்மை, நன்றி உணர்ச்சியே இல்லாதவர் தான் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய அந்த தலைவர்கள். வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டு போராடியவர்கள் தான் மறுக்கல. ஆனால் போராடியவர்களை அன்றைக்கு அதிமுக ஆட்சி எந்த அளவிற்கு கொடுமைப்படுத்தியது, ஏன் சுட்டு கொன்றது போராட்டம் நடத்திய நேரத்தில். அதற்கு பிறகு 89 தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருகிறது. தலைவர் கலைஞர் முதலமைச்சராக அமர்கிறார். கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக அமர்ந்ததற்கு பிறகு வன்னியர் உள்ளிட்ட பிற்படுத்தப்பட்ட பல சக்திகளை எல்லாம் இணைச்சு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் என்ற தனி இடஒதுக்கீட்ட 20% பெற்றுத்தந்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த துப்பாக்கி சூடு நடைபெற்ற நேரத்தில் உயிரிழந்த அந்த குடும்பத்திற்கு நிதியும் வழங்கினார்கள். கடந்த 30 வருஷமா பார்க்கிறோம் அந்த இடஒதுக்கீட்டு வழங்கிய காரணத்தால் தான் இன்றைக்கு வேலைக்கு படிச்சுட்டு வேலைக்கு போய் சமூகத்தில் முன்னேறிய அந்த சமூகத்து மக்கள் அவங்க இன்னும் மறக்கல. ஆனால் பெரியா மறந்திருப்பதுதான் வேதனையாக இருக்கிறது, வெட்கப்பட வேண்டிய நிலை இருக்கிறது. அடுத்ததா திருவண்ணாமலையில பேசின தலைவர் ஸ்டாலின் அங்க அதிமுக வேட்பாளரா அறிவிக்கப்பட்டு இருக்கும் அக்னி கிருஷ்ணமூர்த்தியோட லட்சணத்தை புட்டு புட்டு வச்சிருக்கிறார். அதிகாரி முத்துக்குமாரசாமியை
தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. அகிரி கிருஷ்ணமூர்த்தி மீது 306 சட்டப்பிரிவு, கூட்டு சதையில் ஈடுபட்டதாக 120 பி பிரிவு, லஞ்ச ஊழல் சட்டப்பிரிவு 7 ஆகிய பிரிவுகளின் கீழ் அகிரி கிருஷ்ணமூர்த்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செஞ்சு அவரை சிறையில் அடைத்தார்கள். இதெல்லாம் திமுக ஆட்சி நடந்தப்போ அல்ல, வேண்டுமென்றே அரசியல் நோக்கத்தோடு செஞ்சிட்டாங்க என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் திமுக ஆட்சி அல்ல, அதிமுக ஆட்சி, ஜெயலலிதா முதலமைச்சர் அவர்தான் இன்றைக்கு ஆளுங்கட்சியினுடைய அதிமுகவினுடைய நம்ம எதிர்க்கிற வேட்பாளர். இது மாதிரி ஆட்களை தான் எடப்பாடிக்கு ரொம்ப பிடிக்கும். பாம்பின் கால் பாம்பறியும் என்பது பழமொழி. அதுபோல வேட்பாளராக அறிவித்திருக்கிறார். அவர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அல்ல, அக்னி கிருஷ்ணமூர்த்தி. எட்டு வழிச்சாலை, மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், நீட், ஸ்டெர்லைட் அப்படின்னு இந்த அடிமை அதிமுக கூட்டணிக்கு வாக்களிச்சு ஏற்கனவே மக்கள் அனுபவிச்ச கஷ்டங்களை பேசின தலைவர் ஸ்டாலின் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியத்தையும் எடுத்து சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அறிக்கையில நாம் சொல்லி இருக்கக்கூடிய இந்த உறுதிமொழிகளை நிச்சயமாக உறுதியாக நாம் காப்பாற்ற போகிறோம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. தலைவர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு விட்டு அவர் சொல்லுவார், சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்று. நான் அதைத்தான் சொல்லுகிறேன். தலைவரின் கலைஞருடைய மகனாக நின்று சொல்லுகிறேன். கலைஞர் மட்டுமல்ல, கலைஞரின் மகனும் அதைத்தான் சொல்லுகிறேன். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். அடிப்படையிலேயே மதவாதத்துக்கும் கார்ப்பரேட் முதலாளிகளுக்குமான கட்சி பாஜக. அவர்களின் கால நக்கி ஆட்சி பிழைப்பை ஓட்டும் அரசு அதிமுக. இவர்களுக்கு இடையே பதவி பணத்தை எதிர்பார்த்து சேர்ந்திருக்கிறது பாமக. இப்படி தமிழகத்தின், தமிழக மக்களின் எதிரிகள் அனைவரும் ஒன்று இணைந்திருக்க மக்களின் பிரச்சனைகளுக்கான களத்தில் போராடும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிப்பதே தமிழகத்தை மீட்க நம் முன்னால் இருக்கிற ஒரே தீர்வு. மக்களும் அதை செய்ய ஆயத்தமாகி வர்றாங்க. கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் ஆட்சிய கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நிச்சயம் தேர்தல் களத்தில் தோற்கடிக்கும். அதற்கான அணியை வழிநடத்தி செல்பவராக இருப்பாரு நம்ம தலைவர் ஸ்டாலின். இனி வரும் வாரங்களில் தேர்தல் களத்தில் தளபதியின் செயல்பாடுகளை தொடர்ந்து அலசுவோம். இது களத்தில் தளபதி.